பெயர் தமிழ் செல்வி. என்னோடய குரு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சிலம்பத்தில் தான் முழு முயற்சியோடு இருக்கிறேன். என்னோடய குரு பார்த்தீங்கன்னா, பட்டாபுரமில் இருக்க மாஸ்டர் நடராஜன், அவர் தான் எனக்கு குரு. சிலம்ப ஆசன் அவர் தான். நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே சிலம்பம் வந்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஆனால் எங்கே கற்றுக்கணும், எங்கே சொல்லித்தராங்க அந்த இதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் இதை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது, எனக்கு திருமணமான பிறகு, ரெண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு தான் நான் இந்த சிலம்பத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னோடய குழந்தைங்களை சிலம்பம் சேர்க்கறதுக்காக கிளாஸுக்கு போனப்போ, நாம் ஏன் கற்றுக்கக்கூடாது, நம்மளாலேயும் முடியும்னு சொல்லிவிட்டு நான் இந்த சிலம்பத்தை கற்றுக்க ஆரம்பித்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. அப்படியே கற்றுக்கிட்ட பிறகு தொடர்ந்து டோர்னமெண்ட்லாம் அட்டன் பண்ணி இப்போ ஒரு கிளாஸ் மாதிரி நானே ஆரம்பித்து, இந்த சிலம்பக்கலையை அழிஞ்சிட்டு வர்றதுனால அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அந்த ஒரு நோக்கத்தோடு, நம்ம கற்றுக்கிட்டதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றதுனால குழந்தைங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். முக்கியமாக நான் ஒரு லேடி, நான் ஒரு பெண் எடுக்கிறதுனால என்கிட்ட நிறைய பெண் குழந்தைகள் வந்து என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி நிறைய கற்றுக்குறாங்க. மாவட்ட லெவலில் மாநிலங்களையும் போயிட்டு கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்க. பெண் வந்து கற்றுக்கிட்டது மட்டும் ஏன் இந்த பொண்ணுக்கு இது வேலை அப்படின்னு நிறைய பேர் என்னை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பொண்ணாலையும் சாதிக்க முடியும், நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பெண்கள், வீட்டுக்குள்ளே இருக்க பெண்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்து கற்றுக் கொடுக்கணும், நிறைய முயற்சிகள் பண்ண வைக்கணுன்றது என்னோடய ஆசை. வருங்கால தலைமுறையினருக்கு இந்த தமிழரோட வீரக்கலையை நான் சொல்லி கொடுக்கணும், அதில் நான் பெருமை அடைஞ்சிக்கிறேன். தமிழர்களில் முதற்கலையும் மூத்த கலையும் இதர போர்க்கலைகளின் தாய்கலையாம் சிலம்பக்கலை. சிலம்பக்கலை வந்து கிபி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றினதுதான் சிலம்பக்கலை. இது 2500 வருடங்களுக்கு முன் அகத்திய முனிவரால் சிலம்பம் பயிற்றுவிக்கப்பட்டது என்று அதிகாரப்பூர்வமாக நம்ம ஆய்வுகள் தெரிவிக்கப்படுகிறது. சிலம்பம் வந்து பல பரம்பரை பேர்களை வைத்து தான் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். களரி, அதே போல் சிலம்பம் வந்து களரிலையும் ஒரு சிலம்பம் ஒரு பாடம் உண்டு. ஆனால் சிலம்பம் தான் ஆதி காலத்திலேருந்தே தோன்றிய முதல் கலை. இப்போது சிலம்பத்தை பார்த்தீங்கன்னா, நிறைய அலங்கார வீச்சுகள், போர் சிலம்பம் அலங்கார சிலம்பம், அந்த மாதிரி ரெண்டு சிலம்பம் உண்டு. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி சிலம்ப பெயர்களும் மாறுபட்டு தான் வருகிறது. சிலம்பம் என்ற பெயர் வர்றது காரணம் என்னென்னா, சிலம்பம்னா சிலம்புதல், சிலம்பு ஒலி, ஒலியோட பேர் தான் சிலம்பம் என்ற அர்த்தம். ஒரு கம்பை எடுத்துகிட்டு சீராக அலம்பி, என்னோட கருத்து இதுதான், ஒரு கம்பை எடுத்துகிட்டு சீராக அலம்பி வந்து நிற்கிறது தான் அந்த சிலம்பம். அதே சிலம்பாட்டம், காலப்போக்கில் சிலம்பாட்டம் என்ற மருவி பேர் வர காரணமாகிடுச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பாண்டியன், நிறைய பேர் இந்த சிலம்பக்கலையை கற்றுருக்காங்க. சிலம்பம் வந்து சிலம்பம் கம்பு மட்டும் இல்லை, கத்தி, சுருள்வாள் வீச்சு, ஈட்டி, மருது பாண்டிய ஈட்டி வீசுவதில் வல்லவர் மருது பாண்டியன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இன்னும் நிறைய, புலிதேவர், இவங்க எல்லாருமே கம்பு சுழட்டுவதிலையும் சிறந்தவர்கள். அதே போல் ஈட்டி, கத்தி, குத்துவாள், அது எல்லாமே அதை முன்னர் காலத்தில் பயன்படுத்தினாங்க. அந்த பயன்படுத்தின பொருட்கள் வந்து நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது நிறைய பொருட்கள் கிடைத்தது. அந்த கிடைத்த பொருட்கள் எல்லாம் வெளிநாட்டினர், இதை இப்போ நம்ம சிலம்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆதி காலத்தில் பயன்படுத்திய பொருள், ஈட்டி, அந்த கத்தி, வாள், கம்பு, கேடயம், அது போன்ற பொருட்களை வெளிநாட்டினர் வந்து அதை ஏலம் மாதிரி எடுத்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கவங்க சிலம்பத்தை பற்றி நிறைய தெரியாததுனால இப்போ அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அந்த பொருட்களை மறுபடியும் மெருக்கேற்றி மறுபடியும் பயன்படுத்திகிட்ருக்காங்க. நம்ம தற்போது மாணவர்களுக்கும் பயிற்று வைத்து தருகிறார்கள். சிலம்பத்தில் வந்து சிலம்பம் மட்டும் இல்லை, இதில் தீப்பந்தம் இருக்குது, இரட்டை தீப்பந்தம், சக்கர தீப்பந்தம், ஒற்றை தீப்பந்தம், சுருள், கத்தி, வாள், கேடயம், ஈட்டி, இது மாதிரி நிறைய இருக்குது.
அலங்கார சிலம்பம் போர் சிலம்பம் இது ரெண்டு தான். அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து போருக்காக பயன்படுத்தும் போது கம்பு, ஆதி காலத்தில் மனிதர்கள் வந்து கம்பு பயன்படுத்தினாங்க. மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈட்டி கத்தி கேடயம் பயன்படுத்தினாங்க. அது மூலியமாக தான் போர் நடக்கும்போது முக்கியமாக மன்னர்கள் எல்லாருமே ஈட்டி முக்கியமான ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்தினார்கள். பின்னர் தான் கத்தி கேடயம் போன்றவை பயன்படுத்தினார்கள். சிலம்பம் சுற்றுவதால் நம்ம உடம்புல இருக்க வாதம் பித்தம் கபம் இந்த அனைத்து நோய்களும் விலகும். நம்ம சிலம்பத்தை இது ரெண்டு கையில் பிடிக்கும்போது நம்ம கையில் இருக்க வர்ம பாயிண்ட் வர்ம புள்ளிகள் அனைத்தும் இயங்க துவங்கும். அதனால் நம்ம சிலம்பத்தை சுழட்டும் போது நம்ம சீராக நம்ம உடம்பை ஒட்டி நாம் சுற்றும்போது நம்ம கையில் இருக்க அத்தனை பாயிண்ட்ஸும் நல்லா வைப்ரேட் ஆகி உடம்புக்கு ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாக செயல்படும். அதே போல் ஒரு கம்பை எடுத்தோன்னா முதல்ல காலடி வரிசை, காலடி வரிசை தான் மிக முக்கியம். முதல் ஒரு மாணவன் வந்து ஒரு வகுப்பில் சேர்ந்தான்னா முதல்ல காலடி அவனோட காலடி வரிசைகளை தான் ஒரு மாதம் பயிற்று வைப்பார்கள். காலடி வரிசை வந்து அந்த பூமியில் அவன் காலை நிலைச்சு ஸ்ட்ராங்காக நின்ன பிறகு தான் கம்பே கையில் கொடுப்பாங்க. கம்பை அவன் சுற்றும்போது முறையான வாரல் வெட்டு அறுப்பு வீச்சு முறைகள் பல வீச்சு முறைகள் உண்டு. அந்த வீடு கட்டுதல் 16 வீடு 8 வீடு கட்டுறது இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்த பிறகு தான் அடிமுறைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. மேலடி கீழே வாரல் குத்து இதெல்லாமே சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்த பிறகு அது வந்து அதுக்கப்புறம் தான் அடிமுறைகள் போருக்கு தேவையான அடிமுறைகள் நாங்கள் பயிற்று வைப்போம். சிலம்பம் சுத்த போகிறவங்க ரெண்டு பேருமே பேரண்ட்டு, அவங்களோட குழந்தைய சிலம்பம் சேர்த்த பிறகு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இப்போ அவங்களும் சிலம்பம் கற்றுக்கிட்டு இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போகிறாங்க. அவங்களோட சிலம்பத்தை இப்போ பாருங்க. விளையாடுறது தொடுமுறை போட்டி. இந்த தொடுமுறை போட்டி தான் மாவட்ட அளவில் மாநில அளவிலையும் இதை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ரெட்டு ஆப்போனன்ட் வந்து ஒரு பாயிண்ட் அவங்க உடம்புல, அதாவது ஷோல்டர்லேருந்து கால் வரைக்கும் தொட்டானா ஒரு பாயிண்ட், டபுள் டச் கிடையாது. டபுள் டச் கொடுத்தாலும் ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. தலைக்கு மேலே எங்கே கொடுத்தாலும் பாயிண்ட் கிடையாது. அது போல் கையில் இதுலேருந்து இது வரைக்கும் டச் பண்ணால் பாயிண்ட் கிடையாது. இந்த கை முட்டிக்கு மேலே கை முழங்கலுக்கு மேலே இருந்து உடம்பு ஃபுல்லாக, அதே போல் இந்த இடம் வரைக்கும் டச் பண்ணால், இந்த இடத்துல டச் பண்ணாலும் இந்த கை இந்த தலை இந்த மூணு இடத்த தவிர்த்து மீது எங்கே தொட்டாலும் ஒரு பாயிண்ட் உள்ள இந்த கம்போட முனை வந்து தொட்டு தான் எடுக்கணும், பவராக அடிக்கக்கூடாது. இதுதான் இதோட விதிமுறை. கம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாணவனுடைய நெற்றி பொட்டு வரைக்கும் சிலம்பத்தோட அளவு இருக்கணும். அதே போல் 1 ரூபா காயின் அளவுக்கு இந்த தடிமன் இருக்கணும். பெரம்பு மூங்கில், அந்த காலத்தில் மூங்கில் தான் நம்ம கம்பு சிலம்பம் சுற்றினாங்க. இப்போ மூங்கில் அளவாக கிடைக்கிறதுனால கல் மூங்கில் தான் பயன்படுத்தினாங்க. இப்போ சிலம்பத்தில் வந்து பெரம்பு நல்லா இருக்கிறதுனால, நல்லா தச்சமே நம்ம சென்னையில் கிடைக்கிறதுனால நாங்கள் பெரம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சிலம்ப கம்பு வந்து நாங்கள் தெய்வமாக வழிபடுவோம். எப்பவுமே கம்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்குற மாதிரி கம்பை வணங்கி எடுத்து தான் நாங்கள் சிலம்ப எடுத்துக்கிறோம். காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசான்கள், மூத்த ஆசான்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா
சிலம்பம் பயிற்சித்த மாணவர்களை வந்து கோயில் திருவிழாக்களையும் திருமணங்கள் அது போன்ற இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து சிலம்பத்தை நடைமுறைப்படுத்தி வந்தாங்க. இப்பொழுது நம்ம தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகத்தில் வந்து டாக்டர் எம் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நம்ம சிலம்பத்தை வந்து இன்னும் அடுத்த படிக்கு மேலே கொண்டு போகணுன்றதுனால நம்ம மாணவர்களுக்கு வந்து தொடுமுறை போட்டி வச்சு மாவட்ட அளவில் மாநில அளவில் தேசிய அளவிலையும் நம்ம டாக்டர் ராஜேந்திர ஐயா வந்து சிலம்பத்துக்காக ரொம்ப பாடுபட்டு எங்கள் சிலம்பத்தை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போலீஸ் ட்ரைனிங்க்காக இப்போ இந்த எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்றுள்ளார். இப்போ சிலம்பத்தோட டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டு நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேட் வந்து அந்த போலீஸ் துறையிலையும் யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயும் இப்போ எலிஜிபிள் பண்ண போகிறாங்க. அதுக்காக இவர் சிலம்பத்தால் போலீஸ் துறையில் முன்னேறி வந்துட்டுருக்காரு. குழந்தைங்களுக்கு கற்று தந்ததும் இல்லாமல் இப்போ வந்து திருவள்ளூர் சிலம்பாட்டக் கழகத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். அதே போல் தமிழ்நாடு சிலம்பாட்டம் அசோசியேஷனில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். என்னை நான் இப்போ ஒரு பெண்ணாக பிறந்து சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்கேன், நல்லா கௌரவப்படுத்திருக்கேன், மரியாதை எனக்கு நிறைய கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் முழுக்கமாக நம்ம தமிழரோட வீரக்கலை சிலம்பக்கலை தான்.